கையில வந்து செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சிட்டு இருக்கேன், அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பனியன் மெட்டீரியல்ல ஒரு நைட்டி இருக்கும், அதை தான் போட்டிருக்கேன். அதனால மேலே ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன். வீடு வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்ச துணியெல்லாம் வந்து அங்கே இருக்குது. நம்ம அடித்து வைக்கணும், அயன் பண்ண போட வேண்டியதெல்லாம் அயன் போடணும். இங்கே ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கார்ல, அது வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, அங்கே க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீனிங் டஸ்டிங் அந்த வேலைலாம் இருக்குது. இந்த சைடு இந்த புத்தா பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரும் கொஞ்சம் டஸ்ட்டு தான் பண்ணிட்டு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு இந்த வேலை இருக்குது. காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் குனிச்சு நின்று இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணுற வேலை, க்ளீனிங் வேலை இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுவே ஒரு குட்டி எக்ஸசைஸ் மாதிரி தான். கடற்கரைக்குலாம் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் வந்திருக்கு, பாலையும் போய் காய்ச்சணும். பால் அடுப்பில் வச்சுட்டு கூட நான் இதை செய்யலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நேத்தி பால் சூடு பண்றதுக்கு வச்சிருக்கேன். இது வந்து இந்த காலையில வந்த பால், பசும் பால். ஓரளவு கிச்சன் மேடை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்கு. இந்த ஜன்னல வந்து காலையில வந்தவங்க திறந்து வச்சிருவேன். பால் காய்ச்சிடலாம். காய்ச்சிட்டு எல்லாருக்கும் டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா இட்லி இல்ல தோசை தான் செய்யலாம்னு இருக்கேன். டக்கு டக்குனு அடுத்த வேலையை பாக்கலாம் வாங்க. ஸோ புது பால் வந்து அழகாக பொங்கி காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பழைய பால் இருந்துச்சு இல்லையா, நம்ம முன்னாடி நாளே ரெண்டு மூணு வாட்டி சூடு பண்ணது, இப்போ வேறு சூடு பண்ணது, நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து டீ தூள் போட்டு ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு டீ வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக டீ போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் விளாக்ஸில் பழைய விளாக்ஸில் சொன்ன மாதிரியே ஆல்ரெடி இந்த டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் கேர் ஏலக்காயெலாம் கலக்கப்பட்ட ஒரு டீ தான். ஸோ அந்த ஃப்ளேவர்டு டீ தான் அது, அதுலேயே வாசனை கமக்கமானு இருக்கும். இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த பச்சை பசேல் இருக்க ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு தட்டி போட்டோன்னா இந்த டீயோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஜீ வந்து நல்லா இருக்குது ஃப்ளேவரா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து நான் தட்டி போட்டுருவேன். ஸோ சும்மாவே டீ போடுறவங்களுக்கு இந்த ஏலக்காய் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நல்லா ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி அந்த ஏலக்காவும் உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணும், நல்லாயிருக்கும். ஸோ அதை தட்டி போட்டு டீ வந்து நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம. ஸோ கையோட கையோட அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சுடுறேன். இந்த மாதிரி இடிக்கிறது சூஸ் பண்ணிங்களே இப்படி, அவங்க கவுண்டர் டாப் வந்து பெரிய ஒரே கல் இல்லை ரெண்டு கல்லில் செய்வாங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல வீரல் விட்டால் அவ்வளோ பெரிய கல் நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இடிக்கும் போது டக்கு நம்ம கீழெல்லாம் உட்காந்து இடிக்க மாட்டோம், கவுண்டர் டாப்பில் தான் வச்சு இடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதோ டவலோ இல்லை திக்கான ஒரு கிளாத்தோ அதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக இதில் வந்து பளிர் பளிர்னு படாது. டைல்ஸ் வந்து அதாவது கடப்பாக்கல் இல்லைன்னா கிரானைட் கல் வந்து உடையாமல் இருக்கும், அது மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. இது ஒரு டிப்ஸ் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் அதிலேயே சக்கரைலாம் சேர்த்து ரெண்டு மூணு கலை கலந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வடிகட்டி டீ குடிக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துடலாம். நான் குடிக்க மாட்டேன் டீ, ஜியோ ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவை மட்டும் குடிப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தான். எனக்கு வந்து ஒரு ட்ரிங்க், ஏதாவது ஒரு ட்ரிங்க் காலையில் நான் குடிப்பேன். சுடுதண்ணியில் லெமனோட வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷனில், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காம்பினேஷனில் குடிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஃபி கிரானியூல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு அதில் நல்லா சுடு சுட தண்ணி வந்து சேர்த்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறேன். ஸ்வீட்டுக்கு எதுவுமே நான் சேர்க்கல, ஹனி கூட சேர்க்கல, வெறுமனே இது மட்டும்தான். சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி பொறுமையாக அதை நான் டைம் எடுத்து குடிச்சு முடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எவ்வளோ ஸ்லோவாக சிப் பண்ணி உட்காந்து குடிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் நான் பால்கனியில் உட்காந்து குடிப்பேன், இல்லைனா இப்படி டைனிங் டேபிளில் ஜியோ நானும் பேசிக்கிட்டு அவர் டீ நான் இதுன்னு குடிப்போம். ஸோ கடக்கடன் அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து க்ளீனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு ஃப்ரண்ட்லேயே விநாயகர் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி. அவ்வளோதான் முடிச்சாச்சு. அடுத்தது ஃபோட்டோலாம் நல்லா டஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹால் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு மாஸ்டர் பெட்ரூமும் இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணுறேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு ரூமாக நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா வீட்டை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். இந்த ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது அழகாக இந்த சோஃபாக்கு நடுவில் இந்த ஓரங்கள்லாம் ஏதாவது
மாட்டியிருந்தால் கூட அது அழகாக மாட்டிட்டு வந்துடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரெஷ்ஷு. நான் அந்த வீட்டில் இருந்ததுலேருந்து, நம்ம சொந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ரெஷ். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்டைன்ஸ்லாம் கூட ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா இதை வச்சு தட்டினோம்னா அழகாக தூசி வந்து அப்படி விழுந்துருது கீழே. இந்த சோஃபாவுடைய இந்த ஜாயின்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளெல்லாம் இருக்கிற டஸ்டெல்லாம் அழகாக எடுத்துட முடியுது. அவ்வளோதான், இந்த ஏரியா வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புத்தா ஏரியா, அங்கேயுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சிடலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். கடை கடை நான் க்ளீன் பண்ணிடுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கராக நம்ம வந்து வீட்டை அழகுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து அதை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம், பட் சுத்தமாக இல்லை, டஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா குழந்தைங்க போவாங்க வருவாங்க தொடுவாங்க. நம்ம பக்கத்துலேயே டைனிங் டேபிள்லாம் இருக்குது, சின்ன வீடு தான். ஸோ சாப்பிட்ற இடம் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ குடும்பத்தோட ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி, நாலு நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுவேன். மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். சர்வினை முன்னாடியே நான் எழுப்பி விட்டேன். நான் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே திருப்பி தூங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு கேமராவோட எழுப்பினோன்னா நல்ல பிள்ளை மாதிரி குட் மார்னிங்னு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான். கேமராவோட எழுப்புனா இந்த பிள்ளை பாருங்கள் டக்குன்னு எழுந்திரிக்கிது வாளுக்குட்டி. ஸோ இந்த பெட்ஸ்ப்ரெட்லாம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் போட்டிருக்க பெட்ஸ்ப்ரெட் அப்புறம் நான் மாற்றுற பெட்ஸ்ப்ரெட் எல்லாமே ஒரே மாதிரி மெட்டீரியல், ஒரே இது தான், கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ கஸ்டமைஸ் சைஸ் பெட்ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன். இந்த விலாகில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஷாப்பிங் ஹாலில் காமிச்சது தான். யாருக்காவது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா லிங்க்கில் வந்து லிங்க்ஸோ இல்லை கோட்ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் எதெல்லாம் ரிவ்யூ கொடுத்தனோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அழகாக இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் காமனாக சில்வர் கலரில் குஷன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இன்னும் கம்ஃபர்டர்லாம் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். கடகட நான் இப்போ ரெடி ஆகிட்டு தோசை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைக்கும் கொடுத்துட்டு அவருக்கும் கொடுத்துட்டு நான் போய் இப்போ ஷூட் பண்ணணும். அந்த வேலைலாம் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து அந்த வேலைலாம் இருக்குது, பார்ப்போம். கம்ஃபர்டர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கட்டிலே ரொம்ப அழகாக ஆகிடுச்சு, அந்த இடமே நீட்டாகிடுச்சு. அடுத்தது டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் கசகசான்தான் இருந்தது. நிறைய சர்வின் வந்து என்ன பண்ணுறான், படிக்கிறேன் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துக்குவான் நிறையா வாட்டி. அவன் ரூமை விட்டுட்டு மாமா உங்கள் கூட உட்காந்துக்கிறேன் மாமன்ட்டு எழுதுறது, பென்சில் சீவினது, அது இதுன்னு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிந்திரும் இங்கே அப்படியே இருக்கும். எவ்ரிடே ஒரு வாட்டி டைனிங் டேபிளை நான் தொடச்சிடுவேன். ஃப்ரெஷ்ஷாக தான் பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். இன்றைக்கி நான் ஷூட் பண்ண வீடியோ வேறு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளுக்கு அந்த டேபிள் கவர்ஸ், அந்த சேருக்கான கவர்ஸ் அதெல்லாம் வேறு ஷூட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பளிச்சுன்னு க்ளீன் இருந்தாக்கா அந்த வீடியோவுக்கு வந்து நல்லா ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு க்ளீனாக நீட்டாக அழகாக கொடுக்கணும். ஏனோ தானோ அப்படியே இருக்குன்னு கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஒரு இத்தனை பேருக்கு ஒரு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து ஒரு க்ளீன் நீட்னஸ்லாம் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக இன்னமும் நல்லா டீப் க்ளீன், எப்போவுமே க்ளீன் பண்ணுறத விட இன்னும் பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணேன் நான். ஸோ அவ்வளோதான், செட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் எப்போவுமே ரெகுலராக டைனிங் டேபிள் இருந்தது. அதில் வந்து மேலே புது டேபிள் கவர்ஸ்லாம் போட்டோன்னா ரொம்ப அழகாகிடுச்சு. நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோன் வந்து அங்கே சார்ஜர் ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு ஃபோன் சார்ஜ் போட்டுட்டேன். ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம், டைனிங் டேபிள் சேரை இழுத்து போட்டு அதில் தான் நான் சார்ஜ் போட்டு ஃபோனை வந்து வைப்பேன். இப்போ அந்த ஸ்டாண்ட் வந்து செவுத்தில் வச்சுருக்கிறது ரொம்பவே வசதியாக இருக்குது. பாருங்க அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ ஹோம் எசென்ஷியல்ஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வீடெல்லாம் க்ளீன் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து வீட்டுக்கு தேவையான ஹோம் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு டக் டக் டக்குன்னு சமையல் செய்ய போகிறேன். சிக்கன் செஞ்சு முள்ளங்கி சாம்பார் வச்சு சிக்கன் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து வரகு சாமை குதிரைவாளி இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். நம்மளோட ஒயிட் ரைஸ் வந்து நான் சாப்பிட்றதில்ல, வடிச்சு சாப்பிட்றேன். அதோடைய அளவுலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கனோட ரெசிபியை நான் காட்டுறேன், டக்கு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து சமைக்க வேண்டிய வேலை, முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு. முள்ளங்கி வந்து நிறைய பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது, பட் ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக முள்ளங்கி சாம்பார் வெய்யன் வெய்யன்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். இப்போல்லாம் மில்லட்ஸ் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன்.
ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவுக்கு, ஜீக்கு, ஷர்வினுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுடுறது. எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் குதிரை வாளி, ஒரு நாள் வரகு, ஒரு நாள் சாமை, அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நாங்கள் வடிக்கணும், அங்கே தண்ணி வந்து கொதிச்சுட்ருக்கு, அதில் வடிக்கணும். சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் தான் செய்யலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து தோலெல்லாம் உரித்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்திருக்கேன், ரெண்டுமே ஈக்குவல் காரம் இருக்க மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இது வந்து ஒரு போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஆஃப்டர் கிளீனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது, அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் கிளீனிங். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஸ்டார் அனஸ் மட்டும் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் சுருளை சுருளை நம்ம வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக இருக்குனாக்கா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி பழம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா அந்த எண்ணெய் மிதக்க மிதக்க நல்லா சுருளை சுருளை வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து அந்த சிக்கனுடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வதக்கு சுருளை சுருளை வதக்கிக்கலாம். ஸோ ரெண்டு மூணு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் கரம் மசாலாவும் குழம்பு மிளகாய் தூளும் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து தீ பிடிக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வந்து வதக்கி 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 எடுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா பொடியை வந்து வதக்குறீங்களோ அது வந்து நல்லா சிக்கனுக்கு இழுத்து பிடிச்சி நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக ருசியாக இருக்கும். இறக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்கலாம், அப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வேணுமா, தொக்கா வேணுமா, ட்ரையாக வேணுமான்றது நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்கன்றது பொறுத்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு அரை கிளாஸ் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணேன். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு இறக்குவோம். இங்கே வந்து வரகரிசி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடித்து அதை நான் நிமித்தியும் நிமித்திட்டேன். குக்கரில் வைக்கிறத விட இப்படி வடிக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நடுவில் வந்து குக்கரில் வச்சுட்டு இருந்தேன், அப்போ நிறைய பேர் சொன்னீங்க அக்கா வடித்து சாப்பிடுங்க, இன்னும் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ செய்கிறேன். நல்லா வந்து இந்த சிக்கன் எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தேன். மிளகுத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தேன். நல்லா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முள்ளங்கி சாம்பார் வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் காம்பினேஷன். சமயம் நைட்டுக்கு வந்து கிரேவிக்கு சப்பாத்தி ஏதாவது செஞ்சு கூட கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி இறக்கிடலான்ட்டு மிளகுத்தூள் போட்டு கரெக்டாக 2 நிமிஷம் தான். மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவி எண்ணெய் மிதந்து வந்தோன்னே ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு கிளறு கிளறியாச்சு. அப்புறம் முட்டை செஞ்சாச்சு. ஷர்வனுக்கு நான் எவ்ரிடே முட்டை கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் நிறைய வ்ளாகில். அடுத்தது வந்து இவங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸ் வந்து நான் வடிச்சிட்டேன், அப்புறம் கொஞ்சமாக ரசம் வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். ஸோ சிக்கன், ஒயிட் ரைஸ், முள்ளங்கி சாம்பார், வேக வைத்த முட்டை, அப்புறம் ரசம். ரசம் மட்டும் டெய்லி ஒரு கிளாஸ் நான் குடிச்சிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சிக்கன் வறுவல் பாருங்கள், செம்ம ருசியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து நல்லா டீப் கிளீனிங் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களோட இந்த விலாகை ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.